உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இனிமே நாங்க என்ன சொல்லிதான் முட்டுக் கொடுக்கிறது அப்படின்னு உடன்பிறப்புகள், அதாவது ஊடக உடன்பிறப்புகள் 200 ரூபாய் அடிமைகள் கதறுகிற அளவுக்கு இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு. அண்ணன் சீமான் தான் சொல்லுவாரு, இதுவரை வாழ்ந்தது போல் இனிமேல் வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டால் மக்கள் ஒன்று கூடி புரட்சி செய்வார்கள் அப்படின்ட்டு. அதே மாதிரி இனிமே வந்து ஏற்கனவே 10 வருஷம் கூப்பில் உட்கார்ந்த மாதிரி இனிமே வந்து கூப்பில் உட்காரவே முடியாது அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டதால தான் வந்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து புரட்சி செஞ்சு நம்ம திமுக வந்து இன்னைக்கு ஆட்சி செஞ்சிருக்கு. அப்போ வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஆட்சி அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு பல முட்டுகள் கொடுத்து 200 ரூபாய்களை ஏராளமாக சம்பாதித்த உடன்பிறப்புகள் இன்னைக்கு நாங்கள் என்னடா சொல்லி உங்களுக்கு முட்டு கொடுக்கறது அப்படின்னு கதற இடத்துக்கு வந்திருக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சி விடியல் அரசு. அதாவது ஒருத்தரை வந்து வாழ வச்சா தப்பு இல்லைங்க, வயிற்று கிடைக்கிறது தப்பு இல்லை. எப்படி சொல்றதுன்னா திமுக வந்து பிஜேபி அழிக்கும் நினைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, பிஜேபிக்கு எதிரானது, ஆரியத்துக்கு எதிரானதுன்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க. அதை அழிக்கணும்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. அதுக்கு என்ன வழினா, அது அழிக்கிறதுக்கு என்ன ஆயுதமோ அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கணும். ஆனா அதுக்கு மாறா பிஜேபி அழிக்கிறதுக்கு ஒரே வழி நாம பிஜேபியா மாறிடுறது தான் அப்படிங்கிற முடிவுக்கு இன்னைக்கு திமுக வந்திருக்கு. ஆமாங்க, பிரசாந்த் கிஷோர் எழுதி கொடுக்காத ஸ்கிரிப்டையும் இப்போ இவங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 8 வழிச்சாலை போடணும் அவ்வளோதானே, போட்டுறேன் விடுங்க, பசுமை வழிச்சாலைன்னு பேரை மாற்றி நான் போட்டுறேன், உங்களுக்கு இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க ஆட்சிக்கு வந்த உடனே. அதேமாதிரி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணாங்க, என்ன ஸ்டெர்லைட் திறக்கணும் அப்படி தானே, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி திறக்கணும். தமிழ்நாட்டில் ஆக்சிஜன் தயாரிக்கிறதுக்கு ஆலைகளாக இல்லை, ஏகப்பட்ட ஆலைகள் இருக்குது, ஆனால் அப்படி ஒரு ஆலையே இல்லை, ஸ்டெர்லைட்டை விட்டால் வேறு ஆலையே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டு நீ செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன், ஸ்டெர்லைட்டை நான் திறக்கிறேன்னு சொல்லி திறந்து விட்டாங்க. அதே மாதிரி தான் நான் இந்துக்கள் வாழணும், மற்றவங்க இங்கே வாழக்கூடாது அப்படி தானே, முதல்ல நான் எங்கேருந்து ஆரம்பிக்க மாதிரின்னு முதலமைச்சரோட தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் இது இந்துக்கள் தவிர வேறு யாரும் வந்து இங்கே பேராசிரியர்களாக வந்து வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டாங்க. அது மட்டுமா, உத்தரப்பிரதேசில் மாட்டுக்கிறதுனால நீ அடிப்ப பாரு, நான் தமிழ்நாட்டே தடை பண்ணேன்னு சொல்லிட்டு ஆம்பூரில் பிரியாணி திருவிழா நடத்துறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஆம்பூரில் வந்து மாட்டுக்கறி பிரியாணி போட முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. எதிர்ப்பு வந்த உடனே மொத்தத்திலே கிடையாதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு பிஜேபி வந்தால் என்ன செய்யுமோ அதை நாங்களே செஞ்சிடறோம், தயவுசெய்து நீங்கள் வராதீங்க அப்படிங்கிறத பிஜேபி எதிர்ப்பை பிஜேபியை ஒழிக்கிறதுக்கு இந்த பாடுபடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன, அவங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் உள்ளே கொண்டு வரணும் அவ்வளோதானே, ஆர்எஸ்எஸ் தலைவரை வரவைங்க, நான் எப்படி வரவேற்பு கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு மதுரைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க. யூபியில் கூட அப்படி கொடுத்துருப்பாங்க இல்லையா தெரியல, இவங்க கொடுத்துருக்காங்க. இல்லை குஜராத்தில், உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், ஜார்க்கண்டில் வந்து நீங்கள் மகாவீர ஜெயந்திக்கு வந்து இறைச்சி கடையில் மூடுனா பரவாயில்ல, அது உங்கள் பழக்கம். ஆனால் தமிழ்நாட்டில் உங்களை வரவடம் பண்ணணுன்னா மகாவீர ஜெயந்திக்கு நாங்களே இங்கே வந்து இறைச்சி கடையில் மூடுவோம். அது மட்டும் இல்லை, யாராவது தெரியாமல் திறந்தாங்கன்னா அங்கே இருக்க இறைச்சியெல்லாம் பறிமுதல் பண்ணி பெனாயில் ஊற்றி அழிச்சிடுவோம். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து உங்களை அழிக்கிறதுல மும்மரா மறக்கோம் அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு ஜிஎல் மிகப்பெரிய கொடுமை அதுதான், அதாவது சட்டம் ஒழுங்கு வந்து முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சொல்கிறாரு, இந்த பட்டயப் பிரவேச முறையை வந்து நீங்கள் செய்ய விடலை அப்படின்னா ஒரு அமைச்சர் கூட தமிழ்நாட்டில் நடமாட முடியாதுன்னு தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு சொல்கிறாரு. ஆனால் அவரை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு பதிலாக இப்போ சாட்டை சிதம்பரம் பேசினா தூக்கி உள்ளே வச்சுருவாங்க, எஸ்டிசைன் மைந்தன் பேசினா தூக்கி உள்ளே வச்சுருவாங்க, மாரிதாசா உள்ளே வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஜிஆர் அப்படி பேசினதுக்கப்புறமா ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க, குறைஞ்சபட்சம் கைது பண்ணுவாங்க, ஒரு வழக்கு போடுவாங்கன்னு பார்த்தா நம்ம அமைச்சர் அவர்கிட்ட போய் இருந்துட்டு அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லி உறுதி கொடுத்துட்டு அதை வாபஸ் வாங்கிறாங்க. அதாவது அந்த பட்டின பிரதேச தடை செஞ்சதை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதே நேரத்தில் இன்னொரு இடமே ஞாபகத்துக்கு வருது, மதுரையில் ஒரு மருத்துவக் கல்லூரியில் வந்து முதலாம் ஆண்டு மாணவர்கள் வந்து உறுதிமொழி எடுக்கும்போது சமஸ்கிருத வார்த்தைகளை பயன்படுத்தி உறுதிமொழி எடுத்தாங்கன்னு திமுக அமைச்சர் ஒருத்தர், அவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் உருப்படியாக தெரியுது, அவர் வந்து சமஸ்கிருத வார்த்தைகளை வந்து உள்ளே தெரிஞ்சிருக்காங்க பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டார்னு நினைக்கிறேன். அதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்தாங்க, அந்த முதல்வரை வந்து உடனே நீக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தா 10 நாள் நம்ம கழித்து சத்தம் நம்ம சேர்த்துக்கிட்டாங்க. யார் சொல்லி கேட்டாங்கன்னு தெரியல, பிஜேபி என்ன இருந்தால் என்ன செஞ்சிருக்கோ அதை இவங்களே செஞ்சிட்டாங்க. அதெல்லாம் கூட கொடுமை என்னென்னா, நீங்கள் வந்து வடநாட்டில் தானே மாட்டு மூத்திரம் குடிப்பீங்க, மாடு வளர்த்து தானே குடிக்கணும், நீங்களாம் வாங்கி குடிக்கீங்க, நாங்கள் வளர்த்தே குடிக்கிறோம் பாருன்ட்டு சென்னையில் ஆவடி பக்கத்தில் 25 ஏக்கரில் வந்து பசு மடம் அமைக்க போகிறாங்களாம். அவங்க எப்படி பசுக்களை வந்து வணங்குறாங்களோ அதுமாதிரி நம்ம நாங்களும் வணங்குவோம். நீங்கள் வந்து எதை செய்வீங்களோ அதை நீங்கள் வராமலே நாங்கள் செஞ்சாலும் தயவுசெய்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பிஜேபியை ஒழிக்கிற வேலையில் தமிழ்நாட்டை வந்து திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக வேலை செஞ்சுருக்கிறத பார்க்க முடியுது. சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிமேல் நாங்கள் என்ன சொல்லிடா முட்டுக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு முட்டுக் கொடுத்த ஊப்பிகளோட நிலைமை வந்து இப்போ தர்மசங்கடமாக இருக்குது. ட்விட்டரில் வந்து சொல்கிறாங்க, டேய் நடக்கிறது திமுக ஆட்சியா பிஜேபி ஆட்சியான்னு அவங்களே கேட்குறாங்க. அந்த அளவுக்கு சூழ்நிலை மாறிடுச்சு.
இப்போ சில பேரை பார்த்தா நமக்கு பரிதாபமாக இருக்குது. குறிப்பாக நம்ம செஞ்சிலண்ணே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து பல பில்டப் கொடுத்தாரு. இந்த மாதிரி தம்பனையில் தலைப்பெல்லாம் யார் வைக்க முடியும்னா அவரால் தான் வைக்க முடியும். திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள், அமித்ஷாவை அலர விட்ட ஸ்டாலின், ஆளுநரை ஓட விட்ட ஸ்டாலின், மோடியை வந்து முக்காடு கூட வைத்த ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி என்னென்னவோ தம்பனையில் வச்சு தலைப்பு வச்சு அண்ணன் வந்து வீடியோ போட்டாரு. இப்போ என்னன்னு சொல்லி முட்டு கொடுக்குறது தெரியாமல் கூப்பில் உட்காந்துருக்கிறாரு. இவன் வந்து 2026 கூப்பில் உட்கார போகும் திராவிட மாடல் சொல்லி தான் அண்ணன் வந்து தலைப்பு வைக்கணும். அந்த அளவுக்கு தான் நிலம போயிட்டு இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான், அரசியல நினைச்சு நிக்கணும் அப்படின்னா சொந்தும் செயலும் ஒன்னா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல விளம்பரத்துக்கு செலவழிக்கிற காசை வந்து மக்கள் நலனுக்கு செலவழிச்சாலே மக்கள் வந்து நமக்கு வாய்ப்பை கொடுத்துருவாங்க. அதுக்கான வாய்ப்பை அரசியல் அப்படிங்கிறது சேவை அப்படிங்கிற புரிதலோட அரசியலுக்கு வந்தா அவங்களால நினைச்சு நிக்க முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க நம்பி கூட்டணி வச்சவங்க, அதாவது நாங்க வந்து கூட்டணி தர்மத்தை காப்பாத்துவோம் அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க செய்யற எல்லாத்துக்கும் வந்து தோழமையை சுட்டிக்கிட்டு ஒவ்வொருமையோட ஏத்துக்கிட்டு ஒதுங்கி போற சூழ்நிலை இருக்கு. ஏன்னா 2 சீட்டு 4 சீட்டுக்கு கையெழுந்தியாச்சு, அவங்க மூலமா வந்து பலம் அடைஞ்சாச்சு. இப்போ வந்து கொள்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்க நமக்கு ஒவ்வொரு ஒரு விஷயத்த செஞ்சா கூட அதை ஏத்துக்கிட்டு எப்படி சொல்றது ஜீரணம் பண்ணிட்டு தொடர்ச்சியா வழிநடக்கிற வழி தான் இன்னைக்கு அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. வேல்முருகன் பேசாத பேச்சு கிடையாது, திருமாவளவன் பேசாத பேச்சு கிடையாது. இன்னைக்கு அவங்க எதெல்லாம் வந்து கொள்கையா வச்சிருந்தாங்களோ அதையெல்லாம் வந்து குளிதோண்டி பதிக்கிற வேலையை தான் வந்து திமுக செஞ்சிட்டு இருக்கு. ஆனா வந்து அவங்க சின்னத்துல இருந்து ஜெயிச்சிட்டோம், அவங்களை கூட்டணியில் நின்று 4 சீட்டு வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க செய்யக்கூடிய தவறான மனசாட்சிக்கு விரோதமான நம்ம கொள்கைக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராத ஒரு இடங்களுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து தலைவனையும் ஏற்றுக்கு போற இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து சமரசம் இல்லாத அரசியல் வந்து பேச வேண்டியதாக இருக்கு. அதாவது கட்சி தொடங்கி 10-12 வருடம் ஆனாலும் எந்த இடத்துலையும் தேசிய கட்சிகளோட திராவிட கட்சிகளோட நான் கூட்டு வச்சுக்கிட மாட்டேன்னு சொல்லி தன் கொள்கையை சமரசம் பண்ணாம இன்னைக்கும் மக்கள் பணி செஞ்சிருக்கக்கூடிய அண்ணன் சீமானை வந்து நம்ம நினைவுபடுத்த வேண்டிய நேரம் இருக்கு. திராவிட ஆட்சி 2026 கூப்பிட உட்காரம் அப்படிங்கிறதுக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் மலரும் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலைகளும் வந்து இங்கே உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை இவங்களே உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை. அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வந்து திமுகவும் பிஜேபியும் கூட்டணி வச்சாலும் கேட்கறதுக்கு இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கு. யாரெல்லாம் வந்து பத்திரிகைகளில் யாரெல்லாம் வந்து ஊடகங்களில் வந்து முட்டு கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் வந்து இன்னைக்கு அவங்க அதே ஊடகங்களில் உட்காந்துக்கிட்டு விமர்சனங்கள் செய்வதையும் பல கேள்விகள் எழுப்புறதையும் பார்க்க முடியுது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஊடக உடன்பரப்புகளை வந்து திணறுவதையும் பார்க்க முடிஞ்சிருக்கு. சொல்லும் செயலும் ஒன்றா இல்லைன்னா நம்மளுடைய பாதை வந்து சரியானதாக இல்லைன்னா இந்த மாதிரி விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். 700-800 வருஷங்களாக தமிழ் இனம் வந்து தன்னுடைய அடையாளத்தை இழந்து தன்னுடைய அதிகாரத்தை இழந்து வாடிக்கிட்டு இருக்கு. மீண்டும் அந்த அதிகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பை இன்னைக்கு காலம் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. ஒரு பக்கம் இலங்கையில் நடக்கிற சம்பவம், இன்னொரு பக்கம் அதே மாதிரி இங்கே இந்தியாவில் நடந்துக்கிற சம்பவம், இதெல்லாம் வந்து தமிழ் தேசிய அரசியல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செஞ்சிருக்கு. அதில் நம்மளுடைய பங்கை நம்ம சிறப்பாக செஞ்சு 2026 தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசிய ஆட்சி வளர்வதற்கு உதவியாக இருக்கக்கூடிய நம்முடைய கடமை, நம்முடைய ஊடகத்தின் கடமை, அதை நீங்களும் சிறப்பாக செய்யுங்கன்னு சொல்லி நம்பி விடைபெறுகிறேன். இன்னொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.